हेलो फ्रेंड्स, आई एम सरण्या. इनिक नाम पाक पो 10 स्टैंडर्ड मैथ्स चैप्टर 2 एक्सरसाइज 2.6 12th सम. फाइंड द सम ए माइनस बी बाय ए प्लस बी प्लस 3a माइनस 2b बाय ए प्लस बी प्लस 5a माइनस 3b बाय ए प्लस बी 2 प्लस 2 12 टर्म्स அப்படினு கொடுத்திருக்காங்க. சோ இதுல சம் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்னன்னா Sn n by 2 2a plus n minus 1 into d. அதுக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் a வேல்யூ என்ன? a minus b by a plus b. இப்ப d கண்டுபிடிக்கணும். d கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணோம்? t2 minus t1. t2 என்ன? 3a minus 2b by a plus b minus t1 என்ன? a minus b by a plus b. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு டினோமினேட்டர் ஈக்குவலா இருக்கு. ரெண்டு டினாமேட்டருக்கு ஒரு டினாமேட்டர் எழுதிக்கலாம் ஏ பிளஸ் பி. அப்படின்னா நியூமரேட்டர் என்ன பண்ணிக்கலாம்? டேரக்டா ஆடோ சப்ராக்டோ பண்ணிக்கலாம். 3a மைனஸ் 2b. இந்த மைனஸ் வந்து ரெண்டுத்துக்குமே காமன். ஓகேவா? இது காமன் மைனஸ். ஸோ ஒன்று பிராக்கெட் போட்டுக்கோங்க. இந்த மைனஸ் வந்து ஏக்கும் வரும், இந்த பிக்கும் வரும். ஸோ மைனஸ் ஏ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் பி. ஸோ பை ஏ பிளஸ் பி. ஏன்னா ரெண்டு டினாமேட்டருக்கு ஒரு டினாமேட்டர் காமனாக இருக்கிறதுனால. ஸோ டி ஈக்குவல் டு பாருங்க 3a மைனஸ் ஏ. ஸோ டிஃபரன்ஸ் சிம்பிள் சப்ராக் பண்ணால் 2a. நோ எலிமெண்ட்ஸ் கன்சிடர்ஸ் 1. 3 மைனஸ் 1 2a. மைனஸ் பி பிளஸ் பி இல்லை 2. நோ எலிமெண்ட்ஸ் கன்சிடர்ஸ் 1. 2 மைனஸ் 1 1b. 1க்கு வேல்யூ இல்லை, கிரேட்டர் நம்பர் சிம்பிள் மைனஸ். இந்த ஏ பிளஸ் பி அப்படியே எழுதிக்கலாம். இப்போ ஏ வேல்யூ தெரியும், டி வேல்யூ தெரியும், என்னன்றது என்ன எடுத்துப்பீங்க? 12 டேர்ம்ஸ்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இந்த 12 நீங்கள் எடுத்துக்கணும். Sn ஈக்குவல் டு n பை 2 2a பிளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. ஸோ என்னன்றது 12. 12 பை 2 இன்ட்டு 2. ஏவோட வேல்யூ என்ன? ஏ மைனஸ் பி பை ஏ பிளஸ் பி பிளஸ் என்னோட வேல்யூ என்ன? 12 மைனஸ் 1. டியோட வேல்யூ என்ன? 2a மைனஸ் பி பை ஏ பிளஸ் பி. ஸோ ஃபர்ஸ்ட் 1 டைம் 6 டைம் கேன்சல் பண்ணியிருக்கேன். இப்போ உள்ள சால்வ் பண்ணலாமா? ஸோ எஸ் 12 ஈக்குவல் டு 6. 2a மைனஸ் பி பை ஏ பிளஸ் பி. அந்த அவுட் சைடில் இருக்க 2 நான் என்ன பண்ணியிருக்கேன்? உள்ள ப்ராடக்ட் பண்ணியிருக்கேன். அந்த 2 ஏக்கும் வரும், பிக்கும் வரும். பிளஸ் 12 மைனஸ் 1 இருந்தது அது 11. இங்கே அப்படியே இருக்கிற வேல்யூஸ் அப்படியே எழுதிட்டேன். ஸோ எஸ் 12 ஈக்குவல் டு 6. 2a மைனஸ் 2b பை ஏ பிளஸ் பி அப்படியே வச்சுக்கிட்டேன். பிளஸ் இந்த 11 உள்ள கொண்டு போறேன். 11 இன்ட்டு 2a 11 இன்ட்டு 2 22a மைனஸ் 11 இன்ட்டு பி 11b பை ஏ பிளஸ் பி. எஸ் 12 ஈக்குவல் டு 6 அப்படியே எழுதிட்டேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு டினாமேட்டர் சேமாக இருக்கிறதுனால ஒரு டினாமேட்டர். ஸோ டேரெக்டாக ஆட் பண்ணிக்க போறேன். 2a மைனஸ் 2b பிளஸ் 22a மைனஸ் 11b. ஸோ எஸ் 12 ஈக்குவல் டு 6. இங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏ பார்த்தீங்கன்னா 22a 2a ரெண்டுமே சேம் சிம்பிள். ஆட் பண்ணா 24a. இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் ரெண்டும் சேம் சிம்பிள். ஆட் பண்ணா 13b. ஆனால் அது கிரேட்டர் நம்பர் சிம்பிள் மைனஸ். ஸோ 24a மைனஸ் 13b பை டினாமேட்டர்னா ஏ பிளஸ் பி. இதோடய ஆன்சர் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை இதுவாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஏ பிளஸ் பியை வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துனா எஸ் 12 ஈக்குவல் டு 6 பை ஏ பிளஸ் பி இன்ட்டு 24a மைனஸ் 13b. இப்படி எழுதினாலும் ஆன்சர் கரெக்ட் தான், இல்லை இப்படி எழுதினாலும் ஆன்சர் கரெக்ட் தான். கிளியர்? Thank you.